வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா கமாண்டர் ப்ளே தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோவும் மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இதிலெலாம் ஜாயின் பண்ணினா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன். நான் அட் யூசர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பிரதர் ரொம்ப எமர்ஜென்சி, ஒரு ப்ராப்ளம், தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு போயிட்டுருக்குது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்கீங்க. தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி நம்பரை எங்கேயுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இது சோஷியல் மீடியா அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இவனுங்கெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறானுங்க, அதனால தான் வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டு அது வந்துட்டு எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற வாட்ஸ்அப் சேனல் மாதிரி இருக்காது, அதாவது வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி. இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் ஆனதுனால தான் நம்ம அதையே வந்துட்டு தூக்கணும். தயவு செஞ்சு எந்த இடத்துலையுமே நம்பரை வந்துட்டு ஷேர் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியை மட்டும் எனக்கு இங்கே மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் 7 டேஸ் அப்ளிகேஷனில் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா உடனடியாக அந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைலேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிடுங்க, வாட்ஸ்அப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ நீங்கள் இன்னும் மேற்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி மேக் பண்ணி அதை இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கே கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிடும். அதில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே வந்துட்டு போதும். பயப்பட தேவையில்லை. இன்கேஸ் உங்கள் ரிலேட்டிவ்க்கு சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது மெசேஜ் போச்சு அப்படின்னா ஒரே வார்த்தையாக சொல்லுங்கள், என் மொபைல் ஹேக் பண்ணிட்டாங்க, நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என்னை பற்றி தவறாக எந்த மெசேஜ் இருந்தாலும் நம்பாதீங்க, அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், அதுவே போதும். நீங்கள் வேறு எதுவும் வந்துட்டு சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. செல்வம், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் பிரதர், உங்களோட ப்ரௌசரில் ஏதாவது இஷ்யூவாக இருக்கும். ஸோ அந்த ப்ரௌசரை வந்துட்டு ஒரு தடவை சுவிச் ஆஃப் ஆன் ஆஃப் பண்ணி பாருங்கள். ஸோ மேபி அதனால் கூட இருக்கும், இல்லை வந்துட்டு உங்களோட யூடியூப் ஆப் மூலிமா தானே போய் பார்க்குறீங்க, அதை வந்துட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டெலகிராம் போங்க, டெலகிராமில் அதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதன் மூலிமா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க பிரதர். மங்கை குட்டி பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஆனால் பிட்காயினில் 28,500 வந்துட்டு பேமெண்ட் பண்ண வந்துட்டு சொன்னாங்க, 56,800 வந்துட்டு 28,500 பே பண்ண சொன்னாங்க, நானும் பே பண்ணிட்டேன். அப்புறம் 56,800 வந்துட்டு பே பண்ணிட்டால் உங்களுக்கு 650,000 வந்துட்டு லோன் கிடைக்கும் அப்படின்றத வந்துட்டு சொன்னாங்கன்னா, ஸோ நான் பெருசாக அதை வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் 28,500 வந்துட்டு இழந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீமைனிங் சொல்லிவிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா 56,800 வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க, பேமெண்ட் பண்ண சொல்லி அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. இப்போ வரைக்கும் எனக்கு இந்த பணமே வந்துட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ராடுத்தனமான வந்துட்டு ஒரு இது. தயவு செஞ்சு அதுக்கு இதுக்கப்புறமும் பணம் கட்டி ஏமாந்துடாதீங்க. நீங்கள் 28,500 கட்டினதே இங்கே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தவறு தான். ஸோ அதுவே வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் 1930க்கு கால் பண்ணி சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க, அது கொடுத்தீங்கனாலே வந்துட்டு போதுமான ஒன்று தான், வேறு எதுவும் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதிலிருந்து ரீஃபண்டு கிடைக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஏன்னா இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா ப்ராசஸ் போயிட்டு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேராக வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் கொடுக்குறத கொடுத்து வச்சுருங்க, அதுக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காமலாம் இருக்காதிங்க. மறுபடியும் ஏதாவது இது பண்ணானா நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் எதுவும் பேமெண்ட் பண்ணாதீங்க, பிடிச்சி திட்டி விட்டு வந்துட்டு ஃபோனை வச்சுருங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஃப்ராடுத்தனம் தான். நிறையா பேரை இப்படி தான் ஆசை வார்த்தை காமிச்சு வந்துட்டு மோசம் பண்ணிகிட்ருக்கிறானுங்க. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்துட்டு போயிட்டுருக்கு. பட் நீங்கள் இங்கே கொடுத்துருக்குற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 65 லட்சம் வந்துட்டு கொடுத்துருக்கிறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 650,000 ரூபா தான் இந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு கேட்பானுங்க. ஏன்னா இவனுங்க வந்துட்டு அதிலிருந்து ஒரு கம்மியான ஒரு பங்கு கட்டினாலே போதும், பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது பாசிபிலிட்டி இல்லாத விஷயங்களை சொல்ல மாட்டான், பாசிபிலிட்டியோட தான் ஒரு விஷயத்த சொல்லுவான். அதாவது நம்பகிற மாதிரியே இருக்கும், சில டைம் இது உண்மையாக போயான் நம்மளே வந்துட்டு குழம்பிடுவோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. பட் ரீஃபண்டுக்காக வெயிட் பண்ணுறது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 20% தான் வாய்ப்பு இல்லை இருக்குது ரீஃபண்டுக்காக. திலகா சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ நான் உங்ககிட்ட பேசணும், கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ எப்படி பேசுகிறது உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில், சாரி வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஃபோட்டோலாம் தப்பு தப்பாக வந்துட்டு அனுப்புகிறாங்க பிரதர். ஸோ காண்டாக்ட் லிஸ்ட்டுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ டெலகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ண முடியலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு வேறு சொல்லியிருக்கீங்க.
பார்த்து சிஸ்டர், அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவங்கெல்லாம் துபாகூர் பசங்க, பயப்படலாம் தேவையில்ல. முதல்ல இதிலிருந்து வெளியில் வரதுக்கு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். அந்த ஆப்பு உங்களோட மொபைல்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட மொபைல் நம்பரை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. மொபைல் நம்பரை மட்டும் ஆஃப் பண்ணி வைங்க, மொபைல் ஆஃப் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுவே வந்துட்டு போதும். யாராவது ரிலேட்டிவ்க்கு ஃபோட்டோஸ் கிட்டோஸ் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா, என் மொபைல் ஹேக் ஆகிடுச்சு, நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ என்னை பற்றி தவறாக எந்த மெசேஜ் இருந்தாலும் நம்ம அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிக்காத, அவ்வளோதான், இனஃப், முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது நீங்கள் வேறு என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணி ஒரு 8 விஷயம் கொண்டது. ஸோ அதில் இன்க்ளூடிங் இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே தான். அந்த வீடியோவில் இருக்கிற பேலன்ஸ் விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். அதில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். நீங்கள் பயப்படணும், இவ்வளோ தூரம் காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் பயப்படுற அளவுக்கு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு அது தேவையே கிடையாது. இவனுங்க அந்த நம்பர் மட்டும்தான், அவனை பொறுத்தளவுக்கு உங்களை பயமுறுத்தணும். நீங்கள் நம்பர் எடுக்கலைன்னா அவன் தொடர்ந்து உங்கள் நம்பர் உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பான், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு நெக்ஸ்ட்டு நிறையா கஸ்டமர், சாரி, நிறையா பேர் இந்த மாதிரி ஏமாந்துட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு போயிடுவான். ஒரு நாளைக்கு 5000 பேர்கிட்ட ஏமாறுறாங்க, அதில் நீங்கள் ஒரு பர்சன் தான். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல, அவன் அடுத்தால பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அதனால் நீங்கள் வந்துட்டு இதை மட்டும் பண்ணுங்கள் போதும். என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ வந்துட்டு அதனுடைய ஐடி மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு சொல்லிட்டீங்க, உங்களோட ஐடி மட்டும் சொன்னீங்கன்னா நான் அதை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கேருந்து மெசேஜ் கொடுப்பேன். செல்வ கணபதி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, எனக்கு இப்போ ஏமாற்றத்துக்காக வந்துட்டு வந்திருக்கிறாங்க, அதுலேயும் தமிழ் ஆட்களே பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இங்கே தமிழ், இந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா லாங்குவேஜ், இங்கிலீஷ், ஸ்பானிஷ், எதுவாக இருந்தாலும் சரிங்க, மணி அவ்வளோதான். பணம், பண தேவைக்காக அந்த இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இல்லை ஏதாவது ஒரு வியக்திக்காக இந்த விஷயங்கள் அப்படின்றது, அவங்களுக்குள்ளே வேறு ஏதாவது கோபம், ஏதாவது இது விஷயத்தில் ஏமாந்துருப்பாங்க, அதெல்லாம் வச்சு தான் இந்த வேறு வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நியாயப்படுத்தலை. ஸோ இப்போ லாங்குவேஜ் இது கிடையாதுன்னு சொல்கிறேன் நான். இங்கெல்லாம் வந்துட்டு இந்த லாங்குவேஜில் இருக்கிறவங்க தான் ஏமாத்துறோம் அப்படின்னு வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணிட முடியாது. இங்கே வந்து ஷஃபிள் ஆகி தான் இருக்கும். எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது மேக்ஸிமம் நம்ம இதுலேருந்து தான் வர, வடத்துல இருந்து தான் வரும். ஆனால் இப்போ தமிழ்ன்றது கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம், டேய் நம்மளை நாம்ளே வந்துட்டு போட்டு தெளிக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு தான் இருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இஷ்யூ, ஏன்னா நம்மளை வந்து நம்ப வைக்கணும். இங்கே பண தேவை அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால இவனுக்கு எப்படி தினமா ட்விஸ்ட் பண்ணி இங்கே ஆள் சேர்க்குறானுங்க. இப்போ நீங்கள் இதில் லோன் எடுத்து மாட்டிகிட்ருப்பீங்க. அந்த 7 days அப்ளிகேஷன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் வந்துட்டு முத்ரா லோன் தான் டேக் பண்ணியிருக்கீங்க. அந்த அப்ளிகேஷன் லோன் எடுத்து மாட்டிட்டாங்கன்னா நான் ஒன்றும் லிபரல் பண்ணோம்னா, அதாவது ஃப்ரீயாக விட்டுருணும்னா, நீ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஆளுங்கள் நான் கொடுப்பேன், ஒரு சில ஐடிஸ்லாம் கொடுப்பேன், அதில் நீ ஃபோன் பண்ணி பணத்தை வசூல் பண்ணி உன் அக்கௌண்ட்டில் வாங்கி எனக்கு கொடு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களில் கூட மாற்றவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஹரிஃப் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஹாய் ப்ரோ, நான் ஒன் கார்டில் பார்த்தீங்கன்னா எஃப்டி கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வாங்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை அப்போயே வந்துட்டு அன்றைக்கே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இவங்க என்றைக்கு வந்துட்டு சிபிலில் எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி சிபில் அப்டேட்டிங் அப்படின்றது உங்களுக்கு 90 வேலை நாட்கள் எடுத்துப்பாங்க. அது நீங்கள் இவ்வளோ ஷார்ட் டைமில் எடுத்துகிட்டு கட்டலீங்கன்னா அது அப்டேட்டிங் வந்துட்டு ரொம்ப டிலே ஆகும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறீங்க, ஒரு இது போகிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு மாதமாவது நீங்கள் போடணும். ஒரு மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் போடணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகுமே தவிர, மற்றபடி நீங்கள் வந்துட்டு உடனே உடனே எடுத்துகிட்டு கட்டினீங்கன்னா இது எல்லாருமே இந்த மாதிரி வந்துட்டு சிபில் ஏற்றிடலாமே, ஏதாவது ப்ராப்ளம் ஆனதால் கூட. அதனால் நீங்கள் இப்படி வந்துட்டு ஏறுறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், உடனே பண்ணாமல் கொஞ்சம் டைம் விட்டு பண்ணுங்கள். அண்ட் அதே சமயம் நீங்கள் வேறு ஏதாவது டிஃபால்ட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஒன்று ஏறும், அப்படியே இறங்கும், ஒன்று ஏறும் இறங்கும், அப்படியே கிராஃப்ட் மாதிரி மாறிடும். நீங்கள் வந்துட்டு இதில் கரெக்டாக பேமெண்ட் கட்டி சிபில் ஏற்றுவீங்க, அந்த கரெக்டாக கட்டாததுனால வேறு ஆப்பில் கட்டாததுனால் அது அப்படியே இறங்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். வெங்கட் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, சார் ஒரு நம்பிக்கையான ஆப், ரொம்ப அர்ஜென்ட்டாக மணி வேணும், ஒரு நம்பிக்கையான ஆப்பாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நிறையா அப்ளிகேஷனை பற்றி சொல்லியிருக்கிறோம் சார், நீங்கள் அதை போய் பாருங்கள். ஸோ அதில் வந்துட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளே ஸ்டோரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்குள்ளே போய் ட்ரை பண்ணுங்கள். நம்ம நிறையா ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனை பற்றி பேசியிருக்கிறோம். ராகவே சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வியூ ஃபஸ்ட்டு கமாண்டானா, ஸோ உங்ககிட்ட பேசணும், ஒரு ப்ராப்ளம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை சொன்னீங்கன்னா நான் இதே மெசேஜ் பண்ணியே வந்துட்டு ரிப்ளை கொடுத்துட்ருப்பேன். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிவிடுங்க, நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன்.
ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியா வந்துட்டு எனக்கு இங்கே வந்து கமெண்ட் மூலிமா ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுத்துட்றேன். எம்எம்கே பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, வணக்கம்னா, நம்மளோட பேரில் ஏதாவது கடன் இருக்கா, இப்போ ஏதாவது கரண்ட்டில் இருக்கா, இல்லை கடன் கட்டி முடிஞ்சது ஏதாவது இருக்குதா அப்படின்றது எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஆக்சுவலி சிபில் செக் பண்ணி தான் நம்ம அதை வந்துட்டு அதை பார்க்க முடியும். cibilய.com மூலிமா சிபிலை பை பண்ணிவிட்டு செக் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா நிறைய ஆப்பில் கொடுத்துட்டாங்க, இப்போ ஃபோன்பேயில் கொடுத்துருக்குறாங்க, ஜிபேயில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, நீங்கள் அதன் மூலிமா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சிபிலை கிளியர் பண்ணிக்கலாம் பிரதர். குணசேகர் பிரதர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ எஸ்எம்எஃப்ஜியில் பார்த்தீங்கன்னா நான் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன், கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணாங்க, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேசிக்கலி பேசிக் வெரிஃபிகேஷன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு வருவோன்னு வந்து சொல்கிறாங்க. வீட்டுக்கு வருவாங்களா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறீங்க. ஸோ கம்பல்சரி வருவாங்க பிரதர், வீட்டுக்கு வந்துட்டு விசிட்டிங் கம்பல்சரி இருக்கும், வீடு விசிட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டு வருவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் கொஷின் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ண, உங்கள்கிட்ட தான் பேசுவாங்க, பக்கத்து வீடு ஏற்றி விட அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க, எப்படி எத்தனை வருஷம் எப்படி வேலை போயிட்டுருக்கு, என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. மற்றபடி வெளியிலலாம் போயிட்டுலாம் விசாரிக்க மாட்டேங்க. அருள் மொழியா பிரதர் ஆர் சிஸ்டர், நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, ப்ரோ நான் வந்துட்டு பர்சனல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் லோன் எடுத்திருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 நாள் அப்ளிகேஷன் தான் இது. எனக்கு லோன் சாங்ஷன் ஆனது ஒன்று, அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனது ஒன்று, ஸோ அப்புறம் கட்ட சொல்கிறது ஒன்று. ஸோ இது வந்துட்டு என்ன ப்ரோ பண்ணுறது? ஸோ இது வந்துட்டு எனக்கு அக்கௌண்ட் நம்பரே நான் எதுவுமே இது பண்ணாமலே வந்து லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராட் அப்ளிகேஷன் தான். ஸோ அது வந்துட்டு இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் அப்படின்றது, ஆனால் சர்வீஸ்னு வராது, அசிஸ்டன்ட்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி வந்துட்டு இது தான், 7 டேஸ் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா இல்லீகல் அப்ளிகேஷன். உடனடியாக அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிவிட்டு, ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு 75% ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் ஆகிடும். அதற்கு அடுத்தது இந்த வீடியோ கீழே நான் வந்துட்டு வேறு ஒரு வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் இருக்க 8 விஷயம் அதை நீங்கள் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவே போதும், வேறு எதுவும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஈஸியாக அந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துடலாம், பயப்பட